பெற்றோர்களே, இன்று மீண்டும் வரும் குறுங்கானல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, சின்ன குழந்தைங்க அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ வயிறு வலி ஆயிடுச்சு, வயிறு புசமாக இருக்குது, சாப்பிட்டு உணவு ஜீரணமாகலை, தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது, நை நைன் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது எல்லாரும் சொல்கிற ஒரே யோசனை, நான் மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் அதுக்கு தான் கொடுத்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு அம்மாவும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரக்கூடியது, சொல்லக்கூடியது ஒரு மருந்து, ஜீரண டானிக்கோ அல்லது கிரேப் வாட்டர். நம்ம ஊரில் ஓமத்திரவம், இந்த மூணுலேயும் ஏதாவது பலன் இருக்கா, குழந்தையினுடைய வயிற்று வலிக்கு இது ஏதாவது உதவி செய்யுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இருக்கிறதுல ரொம்ப பிரபலமான கிரேப் வாட்டர் பற்றி முதல்ல பேசுவோம். அந்த கிரேப் வாட்டர்னுடைய மேலே ஒட்டப்பட்டிருக்கிற தாளில் பார்த்தீங்கன்னா 1851 நம்பப்படுகிறது. எது எது சரி பண்ணும், வயிற்று வலியை சரியாகும், வயிற்று உப்பு சத்தை சரியாகும், பல் முளைக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும், குழந்தை ஆளாமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். வுட்வர்ட் அப்படிங்கிறவர் அமெரிக்காவிலிருந்து, பாஸ்டன் நகரிலிருந்து நாட்டிங்காமுக்கு 1851 வந்து சேர்ந்தார். இப்போது நம்ம மருந்து கடையில் போய் ஒரு செட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்ற மாதிரிங்க, அந்த மாதிரி அந்த காலத்தில் மருந்து கடைகளில் போய் மருந்து வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. அவர் கொடுக்குற மருந்துக்கு குழந்தைகளுக்கு நல்லா எல்லாமே சரியாகுது அப்படிங்கிற ஒரு பேர் பறவை எக்கச்சக்கமான கூட்டம் அந்த மருந்து கடையில். அவர் மருத்துவராக இல்லாமல் இருந்தாலும், மருந்தாளுநராக இருந்தாலும், அந்த காலத்து சட்டப்படி அவர்னால் அந்த மருந்துகளை கலந்து கொடுக்க முடிஞ்சுது. நாட்டிகாமில் அது ஒரு இருந்த சதுப்பு நிலப்பகுதிகளில் ஒரு வகையான காய்ச்சல், பின்னாடி அது மலேரியா காய்ச்சல் அப்படிங்கிறத கண்டறிஞ்சாங்க. அதுக்கு காரணம் கொசு அப்படின்னு தெரிஞ்சாங்க. அந்த காய்ச்சல் உள்ள குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக ஒரு வித கஷாயம் மாதிரி ஒன்றை தயாரித்து அந்த நாட்டிகாம் பகுதியில் உள்ள மருத்துவர்களால் உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்ட வுட்வர்டு அந்த கஷாயத்தை மொத்தமாக தயாரித்து அதை விற்க ஆரம்பித்தார். ஓரளவு நல்ல இனிப்பும் ஒரு வகையான வித்தியாசமான சுவையும் இருந்துச்சு. இதை கொடுக்க ஆரம்பிக்கும்போது காய்ச்சல் குறைஞ்சது கூட இந்த அழுதுட்டு இருந்த குழந்தைகள், நைன்ட்டு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அமைதியாகிறத தெரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது காய்ச்சலுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது மாறி போய் நைன்னு அழுதுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு சமாதானப்படுத்துவதற்கு தருவதாக இது பயன்பட ஆரம்பிச்சிருச்சு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்த காலம் அப்போது. எல்லா காலனி ஆதிக்க நாடுகளுக்கு சென்ற பிரிட்டிஷ் இராணுவத்தினர், அதிகாரிகள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவங்க மூலமாக அந்தந்த நாடுகளுக்கும் இது பரவ ஆரம்பித்தது. அந்த காலத்தில் நாட்டை காக்க போர்க்கப்பல்கள், உங்கள் குழந்தையை காக்க கிரேப் வாட்டர் அப்படின்னு எல்லாம் கூட விளம்பரம் வந்துருச்சுன்னா நினச்சி பாருங்களேன் எவ்வளவு தூரம் அதில் நம்பிக்கை ஜனங்களுக்கு இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் இது என்னடா, இது எதனால் இப்படி செய்யுதுன்னு இதை ஆராய்ஞ்சு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ கிடச்சிட்டு இருந்த கிரேப் வாட்டரில் 4% 9% வரை ஆல்கஹால், அதாவது சாராயம் கலந்திருந்தது. அதுதான் இந்த வலியை குறைக்கிற காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. 1992 அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லேயும் இதை தடை செஞ்சு விட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கக்கூடிய உணவு, அதாவது மருந்து பொருட்களில் சாராயம், ஆல்கஹால் கலக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதில் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்புக்கு பதிலாக லைகாசின்கிற இனிப்பு சேர்க்க ஆரம்பித்தாங்க. இருந்த போதிலும் உலகமெங்கும் இதனுடைய விற்பனை அதிகமாகிட்டே போச்சு. சரி, இவ்வளவு விற்பனையான ஒரு பொருளை பற்றி ஏதாவது அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, ஒரு 10 கீழான கட்டுரைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் பொது தளத்தில். இதில் தற்போது என்ன செய்கிறாங்கன்னா, தில் ஆயில் அப்படிங்கிற சொல்கிற சதக்குப்பை அப்படிங்கிற ஒரு செடியினுடைய இருக்கக்கூடிய நறுமணப் பொருட்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த நறுமணப் பொருட்கள் தான் வலியை குறைக்கலான்னு நம்புகிறாங்க. சமீபத்தில் நடத்த ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய இனிப்பு தான் அந்த வலியை குறைக்குது, குழந்தை அளவுறதை குறையுது அப்படிங்கிறத நிரூபிச்சு விட்டுச்சு. அதனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது,
தற்போது கிடைக்கக்கூடிய நம்ம ஊர் கிரேப் வாட்டரில் ஆல்கஹாலில் தடை செஞ்சிட்டாங்க. முதல்ல நூற்றுக்கணக்கான மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இதை தயாரித்து வித்துட்டு வந்தது. இப்போது குறைஞ்சி ஒரே ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனம் மட்டும் ஒரிஜினல் கம்பெனியிலிருந்து அவங்க ஒரு உரிமை பெற்று நம்ம ஊரில் தயாரிச்சுட்டு வர்றாங்க. சரி, இது உபயோகமாகுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரே பதில் இல்லை. இது எதற்கும் உபயோகமாகாத ஒரு பொருள். சரி, அப்புறம் குழந்தை அழுதுச்சுன்னா என்ன டாக்டர் செய்கிறது, வேறு ஏதாவது ஜீரண டானிக் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறையா மருத்துவர்கள் கூட சில நேரங்களில் ஒரு ஜீரண டானிக்கு அப்படின்னு சிலதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. இந்த ஜீரண டானிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று காண்பிச்சிருக்கிறேன், அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வகையான பொருட்கள் இருக்கும். அப்புறம் கூட ஆங்கில ரசாயன பொருட்களும் மருந்துகளும் கூட கலந்துருக்கும். இதில் அளவு பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் குறைவாக 2 ml 5 ml வரைக்கும் இருக்கும். 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு 10 ml. அப்படி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் வலி இருக்கிற குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இது கொடுக்கணுமானா தேவையில்லை. எந்த மருந்தையும் அது என்ன பலனை தருகிறது, அதில் இருக்கிற பொருளில் என்ன பயன் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அதை சரியாக நிரூபித்தால் மட்டும் குழந்தைகளுக்கு தர்றது நல்லது. சரி, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, குழந்தை அழுகுது என்ன செய்யலாம்னா அழற குழந்தைய தோல் மேலே தூக்கி போட்டு தட்டுங்க. தொடர்ச்சியாக 60 to 100 times தட்டும்போது அதில் குழந்தை தானே தூங்குவதற்கு வாய்ப்புண்டு. காலார நடங்க. உங்கள் குழந்தைய தொட்டில் தான் போட்டு பழக்கி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் போட்டு ஆட்டுங்க. வெளியே வேடிக்கை காமிக்கிற மாதிரி குழந்தையை தூக்கிட்டு நடந்தீங்கனாவே நிறையா நேரங்களில் இந்த அழும் குழந்தைகள் தானே சரியாகிவிடும். இந்த மாதிரி குழந்தை அழுவதற்கு நிறைய காரணங்கள். ஒன்று வயிற்று வலி இருக்குன்னு முதல்ல நினச்சாங்க. அந்த குழந்தையும் பெற்றோருக்கு இடையே ஒரு நல்ல உணர்வு பிணைப்பு இல்லைன்னு நினச்சாங்க. பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய சில மன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு கட்டியம் கூடுற மாதிரி இருக்குன்னு நினச்சாங்க. அது எது எப்படி இருந்தாலும் வலி இருந்துச்சுன்னா நாம் சொன்ன மாதிரி தோளில் போட்டு தட்டுறது, குழந்தையை தூக்கிட்டு நடக்கிறது, அல்லது படுக்க வச்சு அது தூங்க வைக்கிறது, பாட்டு பாடு, பல விஷயங்களை செஞ்சோம்னா அழுகை சரியாகிவிடும். எக்காரணத்தை கொண்டும் இந்த வகையான மருந்துகளை தர வேண்டாம். அதே போலவே வயிற்று வலிக்கு பயன்படுத்தக்கூடிய டைசைக்ளோமின் போன்ற மருந்துகளை 6 மாதத்திற்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு தருவது தவறு. ஏன்னா அதன் மூலம் சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். என்ன பெற்றோர்களே, அழற குழந்தைக்கு கிரேப் வாட்டர் தேவையில்லை, எந்த ஜீரண டானிக்கும் தேவையில்லை. நாள் படப்பட தானே சரியாகிவிடும். குழந்தையை எப்படி தூங்க வைப்பது அப்படிங்கிறத இப்போ நம்ம கற்றுட்டோம். மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.